Hi friends, welcome to Ambiga Samayal. இன்னைக்கு உடைச்சு விட்ட முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு நல்லா வரும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்திக்கிறேன். தக்காளியும் பொடியாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன், கறிக்குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லைட்டாக அதை திருப்பி விடணும் உடையாமல். அப்போ தான் அதோட மேலே இருக்க சைடும் வெந்து வரும். இப்போது ரெண்டு சைடும் முட்டை வெந்துருச்சு, மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, உடச்சி விட்ட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.